லோகேஷ் கனகராஜ் அவர்கள் மிகப்பெரிய வந்துட்டு தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு டேரக்டர். அதுவும் வந்து இப்போ இருக்கிற காலகட்டம் இப்போ உள்ள ட்ரெண்டை பிடிச்சி அதுவும் வந்துட்டு இவ்வளோ டெடிக்கேஷனாக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு டேரக்டர் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். லேட்டஸ்ட்டாக நான் கூட வந்துட்டு ஒரு இன்டர்வியூ வந்து பார்த்தேன். என்னென்னா நம்ம ஆல்ரெடி ஒரு ஆக்டர் வந்து ஒரு பழைய ஆக்டர் இருக்கார். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீட்டில் வந்துட்டு போய் லோகேஷ் கனகராஜர்கிட்ட இந்த மாதிரி வந்துட்டு லியோவில் ஏதாவது வாய்ப்பு இருந்தால் கொடுங்க அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு. ஸோ அப்போ லோகேஷ் கனகராஜ் சார், ஆனால் நீங்கள் பண்ணுறீங்களா, ஓகேண்ணா நீங்கள் பண்ணுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சாருக்கு பக்கத்தில் உள்ளக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு டஃப்பான கேரக்டர் வந்துட்டு அவர்கிட்ட வந்து கொடுக்குறாரு. அவர் ஒரு இன்டர்வியூவில் சொல்லுவார், நான் எவ்வளோ பெரிய டேரக்டரை சொல்லலாம் பழக்கம் இருக்கேன், பட் ஆனால் இப்படி ஒரு மனுஷனை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடிகர் வந்து சொல்கிறார். அந்த நடிகர் யார் அப்படின்றத நீங்கள் பிக்சரில் பார்ப்பீங்க. ஸோ அதே மாதிரி இன்னொன்று வந்து என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போது வந்துட்டு சன் பிக்சர்ஸ் வந்துட்டு அஃபிஷியலாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக தான் நம்மளும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆல்ரெடி வந்துட்டு லோகேஷ் கனகராஜ் சார் வந்து விக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெகா கிட் கொடுத்துட்டாரு. அடுத்து வந்துட்டு லியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் படைக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸில் பறக்கக்கூடிய ஒரு கதையை தான் இப்போ வந்து செலக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வந்து எல்சியோ அதுக்குள்ளே வரும் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இந்த எல்சியோ தாண்டி அடுத்து என்ன பண்ண போகிறார் லோகேஷ் கனகராஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, தலைவர் 171 இந்த படத்தை வந்து லோகேஷ் கனகராஜ் தான் டைரக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கலாநிதி மாறன் சன் பிக்சர்ஸ் அவங்க வந்துட்டு அஃபிஷியலாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ தலைவரோட லோகேஷ் கனகராஜ் சேர்றப்போ அது எந்த விதமான ஸ்டைலில் இருக்கும், எப்படி கதைக்களம் இருக்கும், லோகேஷ் கனகராஜ் சாருக்கும் ரஜினி சாருக்கும் எந்த அளவு வந்துட்டு ஒரு காம்பினேஷன் வந்துட்டு ஒர்க் ஆகும், அது எல்சியோக்குள்ளே வருமா? ஸோ இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வந்துட்டு இருக்குது. அதுவும் வந்துட்டு இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்துட்டு ஒரு போலீஸாகவோ கேங்ஸ்டராகவோ அது வந்துட்டு எப்போவுமே வந்து ரஜினி ஸ்டாருக்கே உண்டான ஒரு ஸ்டைல் கேங்ஸ்டர் அப்படின்றது பாஷாலேருந்து ஆரம்பிச்சிருக்கு. அதேமாதிரி போலீஸ் கேரக்டரில் பண்ணுறதுலையும் வந்துட்டு தலைவர் பிச்சை படலை இருப்பாப்போல. ஸோ இந்த ரெண்டு கேரக்டரில் ஏதாவது ஒரு கேரக்டர் பிக் பண்ணுவாரா அப்படி சொல்லிட்டு லோகேஷ் கனகராஜ் மேலே இருக்குது. ஆனால் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை தாண்டி ஒரு ஸ்டெப் போய் எக்ஸ்ட்ரா கொடுப்பார். ஸோ அஃபிஷியலாக வந்துட்டு சொல்லியிருக்காங்க தலைவர் 171 லோகேஷ் கனகராஜ் தான். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம்.